சாலை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று 18/10/2020 ஐப்பசி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கான நேயர்களுக்கு சாலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னைக்கு மதியம் 12:40 வரைக்கும் சித்த யோகம், பிறகு நாள் முழுவதும் யோகம் சரியில்லை. இன்னைக்கு இரவு 9:22 வரை துவிதியை திதி, பிறகு நாள் முழுவதும் திருதியை திதி. இன்று ஐப்பசி மாதம் வளர்பிறை துவிதியை திதி, சிரார்த்த திதி, தவச திதி. இன்னைக்கு மதியம் 12:40 வரைக்கும் சுவாதி நட்சத்திரம், பிறகு நாள் முழுவதும் விசாக நட்சத்திரம். இன்னைக்கு இரவு முழுவதும் சந்திரன் துலா ராசியில் இருந்து மறுநாள் விடியற் காலை 5:30 விருச்சிக ராசிக்கு சந்திரன் பெயர்ச்சி ஆகிறார். இன்று 3ஆம் புறை சந்திர தரிசனம் பண்ணுவது சிறப்பு. இன்று மதியம் 12:06 முதல் 1:36 வரை யமகண்டம், மாலை 3:06 முதல் 4:36 வரை குளிகை காலம், மாலை 4:36 முதல் 6:06 வரை ராகு காலம். இன்று கிரக நிலைகளை பார்ப்போம். மேஷத்தில் செவ்வாய் வக்ரம், ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் சுக்கிரன், கன்னியில் புதன் உச்சத்தில் இருக்கிறார், வக்ர நிலையில் இருக்கிறார். துலாத்தில் சூரியன் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் குரு சனி. இனி 12 ராசிகளை பார்ப்போம். மேசராசி, மேசராசிக்கு பாருங்க, ராசியில செவ்வாய் ஆட்சியா இருக்கிறார், குரு பார்க்கிறார். இன்னைக்கு 2ல ராகு இருக்கு. இன்னைக்கு காலையில எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி படுக்க போற வரைக்கும் நாவடக்கம் தேவை. இன்னைக்கு 2ல ராகு இருக்குங்க. 2ல இருக்கிற ராகு நமக்கு இன்னைக்கு ராகோட நட்சத்திரம் வருது. இன்னைக்கு பொறுமையை கையாளணும். இன்னைக்கு ஒரு வேலை நடக்காது, வெட்டி வேலை தான், வெட்டி அலைச்சல் தான், தண்ட செலவு தான். அதனால டென்ஷன் ஆகாமல், கோவப்படாமல், யாரையும் காயப்படுத்தாமல் இந்த நாளை தெய்வ சிந்தனையோடு தள்ளுங்க. அடுத்தபடியாக ரிஷபராசி, ரிஷபராசிக்கு பாருங்கள், ராசியில் ராகு இருக்கு. அந்த ராகு நட்சத்திரம் வந்து செவ்வாய் நட்சத்திரத்திலே இருக்கிறார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடலில் ஏதாவது அலர்ஜி உபாத கிடைக்கும். இருந்தாலும் பாருங்கள், இன்னைக்கு பணம் வருது, பொறுமையாக இருங்க. இந்த ரிஷபராசிக்கு அஷ்டம சனி முடிஞ்சதுன்னா யோகம் வந்துடுதுங்க. அதனால் இன்னையை பொறுத்த வரைக்கும் பண வரவு வருது, உடம்புல அலர்ஜி ஏற்படும், வாக்குஸ்தானம் போய் நல்ல உச்சமாக இருக்குது. நம்ம வாக்குஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. இன்றைக்கி எது விண்ணப்பித்தாலும் நமக்கு பயன் கிடைக்குங்க. இன்றைக்கி நம்ம கேட்குற கேள்வி ஞானம் வருது, எல்லா பக்தி நமக்கு கிடைக்கிது. இன்றைக்கி அவ்வளவும் நமக்கு நன்மைகள் செய்யும். ஏன்னா 2 குடைய புதன் போய் 5ல போய் உச்சம் பெற்றிருக்கிறாரு. அதனால் நமக்கு எல்லா வகையிலையும் நன்மை கிடைக்கும். அது மாதிரி ஒரு நாள் ராகு ராசியில் இருக்கிறது அலர்ஜி உபாதை கொடுக்கும். அடுத்தபடியாக மிதுன ராசி, மிதுன ராசிக்கு பாருங்கள், 12ல ராகு இன்னைக்கு தூக்கம் போச்சு, அவ்வளோதான். இன்னைக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு டென்ஷன் தாங்க, சந்திராஷ்டமம் தேவலான்னு ஆகிடும். அந்த மாதிரி வந்து மிதுன ராசிக்கு இன்னைக்கு ஒரு சங்கடமான நாளுங்க. அதனால் இந்த நாளை தெய்வ சிந்தனையோடு கோவப்படாமல், யாரையும் காயப்படுத்தாமல் மெதுவாக இந்த நாளை தள்ளுங்க. இன்றைக்கி நம்ம புத்தியை கெடுக்கக்கூடிய நாள், எந்த காரியமும் இன்றைக்கி நடக்காது, காரியத்தடை. அடுத்தபடியாக கடகராசி, கடகராசிக்கு பாருங்கள், 4ல போய் சூரியன் சந்திரன் இருக்கிறார். இன்றைக்கி வந்து பணம் வருது, புகழ் வருது, கௌரவம் வருது, அந்தஸ்து வருது, டென்ஷன் கூடவே வருதுங்க. இன்றைக்கி டென்ஷனான நாள், எல்லாரையும் பேசி வம்புழுத்துருவீங்க. அந்த மாதிரி ஒரு நாளுங்க.
அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கடக ராசிக்கு பாதக ஸ்தானத்துல போய் ராகு இருக்கிறாரு. இன்னைக்கு வாகனமும் நமக்கு மக்கர் பண்ணுது, கண்ணுலையும் உபாதை ஏற்படும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கடக ராசிக்காரவங்க இன்னைக்கு டென்ஷன் அதிகம் வரும், டென்ஷன் படாம இந்த நாளை தள்ளுங்க. அடுத்தபடியா சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு பாருங்க, பத்துல போய் ராகு இருக்கிறார், விண்வெளி பயணத்துக்கு ரெடி ஆகுறாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்க. தொழில்துறையெல்லாம் பிரமாதமாக இருக்குது. இருந்தாலும் நமக்கு ஜீவனாதிபதி சுக்கரனை இழுத்து நம்ம ராசியில் வச்சுருக்கோம். பத்தில் ராகு இருக்குது. பத்தில் ராகு இருந்தாலும் சுக்கரன் நம்ம ராசியில் இருக்கிறது எல்லா வகையிலையும் நன்மை செய்யும், வாகன வகையில் நன்மை செய்யும். இருந்தாலும் இன்றைக்கி டென்ஷனான நாளுங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். இன்றைக்கி எந்த காரியமும் தேங்கி தேங்கி தேக்கம் ஏற்படும், அந்த மாதிரி ஒரு நிலைங்க. கோபம் ஜாஸ்தி வரும். இன்றைக்கி கோபப்படாமல் இந்த நாளை மெதுவாக தள்ளுங்க. மற்றபடி சிறப்பான நாள் தான். டென்ஷன் இல்லாமல் இந்த நாளை சுமூகமாக தள்ளுங்க. அடுத்தபடியாக கன்னிராசி. கன்னிராசிக்கு பாருங்கள், ராசி அதிபதி புதன் போய் உச்சத்தில் இருக்கிறார், சனி பார்க்குறாரு. நாளில் அர்த்தாஷ்டம குரு வேறு நடக்குது. ஒம்பதில் போய் ராகு இருக்கிறார். தந்த வகையில் நமக்கு சங்கடங்கள் ஏற்படுது. புகழ் கௌரவம் அந்தஸ்துக்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ரெண்டில் சூரியன் தண்ட செலவு கொடுக்குறாரு, கண்ணில் உபாதை கொடுக்குறாரு, வார்த்தை சூடாக வருது. இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஐப்பசி முழுவதும் ரெண்டில் சூரியன் இருப்பார். அதனால் பொறுமையாக நாவடக்கம் தேவை. அதிகமாக பேசிடாதீங்க, பேசினால் நமக்கு நஷ்டப்படும். ஏன்னா வாக்காதிபதி போய் இன்றைக்கி 12 இருக்கிறார், விரையாதிபதி போய் 2 இருக்கிறார். பேசி விரயம் பண்ணக்கூடிய நாள். அடுத்தபடியாக துளாராசி. துளாராசிக்கு பாருங்கள், 8 ராகு. இன்றைக்கி விபத்து நாளுங்க. வண்டியில் வாகனத்தில் போகையில் ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. ரொம்ப வந்து ஸ்பீடெல்லாம் எடுக்காதீங்க. சிக்னல் பார்த்து போங்க, ஹெல்மெட் போட்டுட்டு போங்க, சீட் பெல்ட்டு போட்டுட்டு போங்க. 8 ராகு விபத்து நாள், 2 வேற கேது. அதனால் பொறுமையாக இருக்கணும். இன்றைக்கி நமக்கு வந்து 7 செவ்வாய் ஆட்சியாக இருக்குது, குரு இருக்குது, மனைவி கை வீட்டுக்காரங்க கை ஓங்கி இருக்குது. அதனால் எல்லா பொறுப்பையும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு தப்பிச்சுக்கோங்க. அடுத்தபடியாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பாருங்கள், 7 ராகு. இன்றைக்கி துஷ்ட சிநேகம் ஏற்படும், உஷாராக இருந்துக்கோங்க. 7 கூடிய சுக்கரன் வேற 10 இருக்குது. இன்றைக்கி இந்த வெளியில் போகிறதுங்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. போனீங்கன்னா சிரமம்தான். ஏன்னா 7 இருக்கிற ராகு கெடுக்க பார்க்குறார். அந்த 7 கூடிய சுக்கரனும் 10 போய் வேற இருக்கிறார். ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரப்பட்டிருக்கிறார். அதனால் வந்து இன்றைக்கி இந்த காதல் இந்த மாதிரி வேலையை இருந்துச்சுன்னா இன்றைக்கி கண்டிப்பாக அதில் போய் ஈடுபடுத்திக்காதீங்க. பட்டிங்கன்னா சிரமத்தில் கொண்டாந்து விட்டுரும். அந்த மாதிரி ஒரு நாள் விருச்சிக ராசிக்கு. அசாத்திய துணிச்சல் ஏற்படும், அதெல்லாம் தவிர்த்துருக்கேன். இந்த நாளை மெதுவாக தள்ளுங்க. அடுத்தபடியாக தனுசு ராசி. தனுசு ராசிக்கு பாருங்கள், ராசி அதிபதி குரு ஆட்சியாக இருக்கிறார். 5 செவ்வாய் ஆட்சி, நல்ல தெய்வ அனுகூலம் கிடைக்குதுங்க. தெய்வத்துக்கிட்ட பேசக்கூடிய நிலை வந்துருச்சுங்க. 6 ராகு இன்றைக்கி அசாத்திய துணிச்சல், எதாக இருந்தாலும் டோன்ட் கேர் தான் அந்த மாதிரி ஒரு பேச்சு வருது. எதுவுமே வந்து நிலை உயர போகிற நேரத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்கணுங்க. அதனால் 6 ராகு எல்லா வித யோகத்தையும் இன்றைக்கி நமக்கு கிடைக்கக்கூடிய ரெக்கக்னைஸ் கிடைக்குது. அதனால் வந்து நமக்கு இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு நாளுங்க. 10 புதன் இருக்கிறாரு, உச்சமாக இருக்கிறாரு. 11 சூரியன் சந்திரன் இருக்குது. இன்றைக்கி பணம் வருது, பொருள் வருது, எல்லா வகையிலையும் இன்றைக்கி நன்மை நாள் தான். 6 ராகு தைரிய வீரியஸ்தானத்தில் இருக்கிறாரு. எல்லா வகையிலையும் இன்றைக்கி தனுசுக்கு யோகமான நாளுங்க. அடுத்தது மகர ராசி. மகர ராசிக்கு பாருங்கள், 5 ராகு. பிள்ளைங்களால் தொல்லைங்க. இன்றைக்கி வந்து காது ஆபரணத்தில் செலவழிக்கம் வருது. அடுத்தது துஷ்ட சிநேகம் வருது, தேவையில்லாத பிரயாணம் வருது.
இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்க, இன்னைக்கு பொறுமையாக இருங்க. அந்த மாதிரி ஒரு நாள் நாளில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறதுனால கட்டட வகையில் வேறு செலவு வர்றதுக்கு வேலை இருக்குது, சகோதர வகையில் ஆதாயம் கிடைக்குது, குரு பார்த்துருக்கிறாரு. அதனால் நமக்கு இது ஒரு நல்ல நாளுங்க இன்னைக்கு. அடுத்தபடியாக கும்பராசி, கும்பராசிக்கு பாருங்கள், ஏழில் சுக்கரன்னா ஐப்பசி ஏழாம் தேதி வரைக்கும் இன்னும் ஒரு அஞ்சு நாள் இருக்குங்க. அஞ்சு நாள் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சுக்கரன் எட்டுக்கு போய் நீச்சமாகின பிறகு தான், ஏன்னா பாதகாதிபதி போய் நம்ம ராசியை பார்க்குறார். சுக்கரன் போய் ஏழில் இருக்கிறார், அந்த ஏழுக்குடைய சூரியனும் நீச்சமாக போயிட்டார். அதனால் நண்பர்களால் தொல்லை, உத்தியோகத்தில் தொழிலில் நமக்கு சங்கடங்கள் ஏற்படுது. அதனால் ரொம்ப பொறுமையாக இருங்க. அந்த சுக்கரன் பயிற்சி ஆகிற வரைக்கும் வாகனமும் நமக்கு சங்கடம் கொடுக்குது. ஆடை அலங்காரம் ஆபரணம் இந்த வகையில் அதிகமாக செலவு வருது. அதனால் பொறுமையாக இருங்க. இந்த சுக்கரன் ஏழாம் தேதிக்கு மேலே, ஐப்பசி ஏழுக்கு மேலே நமக்கு நன்மைகளை செய்யும். அடுத்தபடியாக மீனராசி, மீனராசிக்கு பாருங்கள், ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார், மூணில் ராகு இருக்குது. இன்றைக்கி தைரிய வீரிய யோக போகஸ்தானங்க, இன்றைக்கி எல்லா வகையிலும் இன்றைக்கி வெற்றி நாளுங்க, சகலத்துலேயும் வெற்றி. இன்றைக்கி கிரக அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. மூணில் ராகு, இன்றைக்கி காதில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும், அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஏன்னா காது உபாதை ஏற்படக்கூடிய நாள். மூணில் ராகு இருக்குது, மூணுக்குடைய சுக்கரன் போய் ஆறில் இருக்கிறாரு, வியாதிஸ்தானத்தில் இருக்கிறாரு. அந்த அதுக்குள்ள சூரியனும் நீச்சமாயிட்டார், காது சம்பந்தமான உபாதை ஏற்படும். பொறுமையாக நடந்துக்கோங்க. மற்றபடி இன்றைக்கி யோகத்துக்கு பஞ்சம் இல்லைங்க. நல்ல நாள் மீனராசிக்கு. நாளை பார்க்கலாம். வணக்கம்.